அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. உங்கள் குழந்தைகளோட பிரச்சனைகள் பின்னாடி சரியாகும் சரியாகும்னு சொல்லி பெற்றோர்களாகிய நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. உங்கள் குழந்தைகள் எப்படி வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களோ அதே மாதிரி தான் அவர்களுடைய பிரச்சனைகளும் வளர்ந்துக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு, எல்கேஜி படிக்கிற குழந்தையோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையோ, நான் குளிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்ற ரகலை பண்ணதுன்னு வைங்க. இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் சரியாயிரும், ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போனால் சரியாயிரும், கொஞ்சம் பெருசான சரியாயிரும், அதெல்லாம் பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது தவறு. இந்த குழந்தைகள் இன்றைக்கி என்ன பழகுதோ அதுதான் பின்னாளில் பழகும், அந்த பிரச்சனை தான் பின்னாளில் அதிகமாகும். இன்றைக்கும் எங்கள் கிளினிக்கில் கன்சல்ட்டிங்க்கு வர்றாங்க, குழந்தைகள் வந்து ப்ளஸ் டூ வந்துட்டாங்க, குளிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே அதையும் மீறி குளித்தாலும் தண்ணி மோந்து ஊற்றிக்கிறாங்க, அந்த தண்ணி உடம்பில் படுறது கூட இல்லை, சோப்பே போட மாட்டேங்கிறாங்க, துணியை வந்து கரெக்டாக போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க நீங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் பின்னாடி சரியாகும் அப்படிங்கிற தவறான கருத்தை, நீங்கள் பதிய வைத்த கருத்தை திரும்ப திரும்ப நீங்கள் நினைவுபடுத்தி அதை செயல்படுத்த வேண்டாம். இக்குழந்தைகளின் பிரச்சனை அந்த காலத்தில் இருந்த செயல்பாடுகள் வேறு, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் வந்து எந்தவித டிவி கிடையாது, எந்தவித ஃபோன் கிடையாது, மக்கள் தொடர்பு குறைவு, அதனால் நீங்கள் நினைத்த வாழ்க்கை கரெக்டு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது, நினைத்த பக்கம் கையடக்கத்தில் எல்லா நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்குது. அப்போது உங்கள் குழந்தைகள் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் குழந்தைகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி சரியாகும் என்பது தவறான கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த உளவியல் விழிப்புணர்வு வீடியோ. இதற்காக தான் எங்களுடைய நிறுவனமான MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த 25 ஆண்டு காலமாக குழந்தைகளின் வளர்ச்சிக்காக மிஸ்டர் சைல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராமை தெரப்பியூட்டிக் மூலிமா நடத்திக்கிட்டு வரோம், கொடுத்துக்கிட்டு வரோம், வளர்ச்சிகளை குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட்டாக கொடுத்துட்டு வரோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.